மூன்று வருஷத்துக்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், என்னால் ஒரு ஹாஃப் அன் அவர் கூட என்னால் படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். தயவு செஞ்சு உங்கள் சூழ்நிலைகளை படிப்பை நோக்கி இழுத்துட்டு போங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் அதிக நேரம் படிக்க முடியும். எங்கேயாவது கிளாஸ் போங்க, இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் போங்க, இல்லைனா படிக்கிறவங்க எங்கேயாவது உங்கள் ஊரில் பாருங்கள், ஏதாவது கோயிலில் இல்லை ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயாவது உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க. சொல்லுவாங்களே நல்லவர்களை சிந்திங்கன்ற மாதிரி, நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை நோக்கி நம்மளை தள்ளுனா மட்டும்தான் நாம் வந்து அதில் பிஸியாகும். சொல்லுவாங்க தெரியுமா, புண்பட்ட மனசை புகவிட்டு ஆற்று அப்படின்னு சொல்லுவாங்க. புண்பட்ட மனசை புகவிட்டு ஆற்றுனா நம்ம மனசு ரொம்ப காயப்படுது, நம்மளால் ஒரு காரியத்தை செய்ய முடியலேன்னு ரொம்ப வருத்தப்படுதுன்னா அந்த மனசை வேறு ஒரு விஷயத்தில் புகவிட்டு ஆற்றணுமா? புகவிட்டு கிடையாது, புகவிட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி நாம் இப்போ படிக்கிறோம், படிக்க முடியல, ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதில் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும். இப்போ எங்கேயாவது ஒரு கிளாஸில் போய் உட்காந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சும்மா டக்குன்னு என்ன பண்ணினா, ஏதாவது ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணணும், அப்படி இல்லைனா எங்கேயாவது ஏதாவது ஒரு ஃப்ரீ கிளாஸில் உட்காந்து, இல்லைன்னா நாம 10 பேருக்கு சொல்லித்தரேன்றோம், தம்பி நாளைக்கு காலையில் வாங்க அண்ணன் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு மணி நேரம்ன்றோம். டக்குன்னு ஒரு டிசிஷனை எடுத்து மனசை வந்து நம்மளால் கட்டுப்படுத்தி படிக்க முடியலைன்னா வேறு யாருக்காவது வாக்கு கொடுத்து இல்லை இதுலையாவது நம்மளை இணைச்சிக்கிட்டு அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சு கொஞ்சம் பிஸி ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளே சுயமாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு ஆக்சலரேட் மட்டும் யாராவது பண்ணணும், பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளே உட்காந்து தனியாக உட்காந்து படிச்சுக்கலாம். ஓகேயா?